ஹலோ மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபன்னான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது வழக்கமாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்காக ஏதோ ஒரு சின்ன மிஷினு இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வென்ஷன் மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இதுக்கெல்லாமான இன்வென்ஷன், இதெல்லாமான ஒரு இன்வென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபன்னி இன்வென்ஷன்ஸ் அப்படி ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் திருசெல்வன், வெல்கம் டு ரீஸ்டார்ட். ஓகே, நம்ம ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ என்னங்கடா இது? நூடுல்ஸுக்கு போய் ஃபேன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவர் வந்து 2-in-1 யூஸாக இது வந்து யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம வந்து நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்ருக்க மாதிரியும், இது சில டைமில் வேக்கும் போது இப்படி பின்னாடி திருப்பி வச்சு அப்படியே ஃபேனு காற்று வாங்கிக்கிற மாதிரியும் இருந்திருக்கலாம். சூட்டை தணிக்கிறதுக்கு இது பண்ணாரா இல்லை அவரோட சூட்டை தணிக்கிறதுக்கு இது பண்ணாரா கண்டுபிடிச்சாராங்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. இந்த சாப்ஸ்டிக்கில் தூக்கும் போது நூடுல்ஸே வெயிட்டாக இருக்கும், இதில் இந்த ஃபேன் வெயிட் எப்படி வச்சாங்க? வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ அடுத்து, ஸோ பாத்ரூம் சிங்கர்ஸ் அவங்களுக்கான ஒரு உடம்பு தேய்க்கிற நார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு தேய்க்க சாதாரண ஒரு உடம்பு தேய்க்கிற நார் தான், ஆனால் எதுக்காக இப்படி ஒரு மாதிரி மைக்கு ஷேப்பில் பண்ணாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். மைக் ஷேப்பில் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த பாத்ரூம் சிங்கர்ஸ் சொன்னேன்ல, அவங்க வந்து பாடும்போதே குளிச்சுட்டு போதே அப்படியே பாடி எடுக்கிறதுக்கு இது பண்ணா. ஸோ அப்போ இதை வச்சு அவங்க பாடுவாங்களா இல்லை உடம்பு தேய்ப்பாங்களா? ஏதோ ஒரு யூஸுக்கு பண்ணலாம், ரெண்டு மூணு யூஸ்னு சொல்லி இப்படி இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். அடுத்ததா, ஸோ இதுவும் வந்து ஒரு 2-in-1 யூஸ் தான். சமைக்கும் போது ஏதாவது போர் அடிச்சுதுன்னா குண்டாவை திருப்பி போட்டு டும்பு டும்பு டும் டும்பு டும்பு டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாவே பின்னாடி தெரியும், ஒரு பின்னாடி அந்த ஸ்பூனு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அதில் ஒரு ஹோலும் இருக்குது. அது வந்து அந்த மியூசிக் இது ஷேப்பில் கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து இந்த தண்ணியை வடிகிறதுக்கான ஒரு ஸ்பூனு, அப்புறம் எடுத்து சமைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பூனு. நீங்கள் வேணும்னா குண்டாவில் வச்சு சமைச்சிக்கலாம், இல்லையா உங்களுக்கு வந்து போர் அடிக்குதா நீங்கள் சமைச்சிட்டு இருக்கிற அதே குண்டாவை கமுத்தி போட்டு போட்டு டொம்மு 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 டொம்முன்னு வாசித்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம். ஏன்னா எப்படின்னு அட பாவீங்களா, சி பாவண்டா அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்காங்க பாருங்க, மாப் அது மாப்பு மாதிரி இருக்குது பார்க்கறது குழந்தையோட ட்ரெஸ்ஸு. குழந்தைங்க தவளும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டா அந்த குழந்தைங்க அப்படியே தவழ்கிற மாதிரி போய் அப்படியே வீட்டை சுத்தம் பண்ண விடலான்னு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை பார்க்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கும் பிடிச்சிருக்குது போல். ஆனால் அந்த குழந்தைய பார்த்தா நமக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது, எப்படியெல்லாம் இந்த குழந்தைய வந்து இந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க பேரண்ட்ஸை சொல்கிறதா இல்லை இந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்ச அந்த இன்வென்டரை சொல்கிறதா, அந்த பயங்கரமான ஒரு இன்வென்டர் அவரை பற்றி சொல்கிறதா என்னென்ன தெரியாமல் ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அடுத்தது, இதுவும் ஒரு பயங்கரமான இது தான், அம்ரா கொடைக்குள்ளே ஒரு கவர். நம்ம வந்து கொடையை பிடிச்சிட்டு போவோம், அந்த தலைதலை சில தலைவலாம் வந்து இந்த கால் பகுதி முட்டி பகுதி இந்த பகுதியெல்லாம் சாரல் அடிக்கும். ஸோ நம்ம காஸ்ட்லியான ஃபேண்டானல் நினச்சி போவோம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கொடையை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இது ஃபுல்லாக கவர் பண்ணும்போது தலையை தவிர வரி தலை கூட இல்லை, எல்லா பக்கமும் ஃபுல் ட்ரையாக நீங்கள் க்ளீனாக போய் சேர்ந்தாலாம் போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நல்லா க்ளீனாக ட்ரையாக போய் இது சேர்ந்துடலாம். பேக்கில் ஃபைல் வச்சுருக்கேன் நனைஞ்சிரும், ஹேண்ட்பேக்கில் துணி வச்சுருக்கேன் நனைஞ்சிரும் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு வகையில் சொன்னால் இதில் இருக்கிறது இது வந்து ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல் திங்ஸ்ன்னு சொன்னாலும் இது ரொம்ப காமெடியாக தாங்க இருக்குது, எதுக்கு இது பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அடுத்து இங்கே இன்னொரு ஒரு கொடை இன்வென்ஷன், கொடையை திருப்பி போட்டிருக்காங்க, அதுலேருந்து ஒரு டியூப்பை சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பேக் மாட்டியிருக்காங்க, கேட்டால் தண்ணீர் சேகரிப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருந்தாங்க, மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படி சொல்லி வீடு வீடுக்கு இது பண்ணணும்னு. ஸோ வீடு வீடுக்கு எதுக்குங்க, ஆள் ஆளுக்கு மாட்டிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கொடையை திருப்பி பிடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த குடம் வந்து தண்ணீர் சேகரிக்கிறதுக்கா இல்லை அவங்க நினையாமல் இருக்கிறதுக்கா, பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ தண்ணீர் சேகரிக்கணும்னா சொன்னால் கூட வச்சுக்கலாம், ஆனால் மேலே குடை இருக்குது, குடையோட முக்கிய யூஸ் என்ன? நம்மளை நினையாமல் பார்த்துக்கிறது. அந்த இதில் இந்த இன்வென்ஷன் ரொம்ப அடி வாங்குது, இருந்தாலும் நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்குது. ஆக்சுவலாக இதுவும் ஜாப்பனீஸோ சைனீஸோ பண்ணியிருக்காங்க, இதுவும் ஒரு குடை இன்வென்ஷன் தான். அதாவது ஷூக்கு குடை, நீங்கள் வாங்கக்கூடிய ஷூ வந்து உங்கள் சேலரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா
இந்த ஷூ இந்த மாதிரி ஒரு கொடை வாங்கி உங்கள் ஷூவில் நட்டு வச்சுக்கலாம். அது வந்து தண்ணீர் தூசி புழுதின்னு எதையுமே அண்டை விடாமல் பத்திரமாக பார்த்துக்கும். இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த ஷூ அம்பரலாவை பற்றி. அடுத்து என்னடா இது டயட் வாட்டர். ஆக்சுவலாக டயட்டில் இருக்கிறவங்கலாம் அதிகமாக தங்களை குடித்து தங்களோட உடம்பு ஒரு சீரான சீராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் குடிக்கிற ஒரு விஷயம் தான் வாட்ரு. அதில் என்னடா டயட் வாட்ரு, இந்த டயட் வாட்டரில் அப்படி என்னென்ன இருக்கும்? ஒரு சாதாரண வாட்டர்னா H2O இருக்கும், இல்லை அதை தவிர ஏதோ ஒரு சில மினரல்ஸ் இருக்கும். இந்த டயட் வாட்டரில் அப்படி என்னென்னது இருக்கும்? எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான யோசனையெல்லாம் வருதோன்னு தெரில. ஒருவேளை சாதா வாட்டர் தான் ஒரு மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக டயட் வாட்டர் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி விற்கிறாங்களோ என்னமோ, நமக்கு தெரில. ஒரு வாங்கி ஒரு தடவை வாங்கி பிடிச்சி பார்க்கலாமா? உள்ளாவ தாடி இல்லை தாடி உள்ளாவா, இது எப்படி சொல்கிறது? உள்ளாவோட ஒரு தாடி மாதிரி அட்டாச் ஆகிடுது. அதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு தாடி மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த பியர்ட்லெஸ் காய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் இருப்பாங்க பார்த்தீங்களா, தாடி இல்லாமல் மீச இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ரெண்டு கேங்லேயும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு யூஸாக இருக்குங்க. இதை போட்டுக்கிட்டால் அப்படியே தாடி மாதிரியே பாடுறா எனக்கு தாடியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு அவங்கலாம் கெத்தாக சொல்லிட்டு தெரியலாம். இது வந்து ஒரு மாதிரி உள்ளன் மாதிரி இருந்தாலும் கூட லாங் ஆங்கிள்ந்து பார்க்கும்போது தாடி மாதிரியே இருக்கும், யாருக்கும் சந்தேகம் வந்து இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாரு. அடுத்து ஃப்ளாஸ்க் டை, இது வந்து இந்த இன்வென்ஷனை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் தெரில. அதாவது ஆஃபீஸுக்கு போகிறீங்க, டை போட்டுக்கிறீங்க, அதில் வந்து இப்போ உங்கள் மேனேஜருக்கு தெரியாமல் ஏதாவது சாப்பிட்ணுன்னா கீழே கேன்டீனுக்கு போயிட்டுக்க முடியாதுல, இந்த டையை மாட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஊற்றி வச்சுட்டு ரகசியமாக வச்சிங்கன்னா அப்படியே குடிச்சிக்கலாம், வேலை நேரத்தில் அப்படியே குடிச்சிக்கலாம். அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஒரு சீக்கிரட்டாக குடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்தந்த மாதிரி கண்டுபிடிப்பேனா ஐடியா வேறு லெவல். இவங்கெல்லாம் ஊற்றுறது என்னத்தை ஊற்றுறாங்க, ஜூஸா சர்க்கார்? ஏபி ஹேங்கர் கெட்ட 6 packs இன் எ செகண்ட். அட பாவீங்களா, கஷ்டப்பட்டு சிலர் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வர 6 pack எல்லாம் ஒரே செகண்டில் கொண்டு வரதுக்காக தான் இந்த இன்வென்ஷன். பார்த்தீங்கன்னா கோழி கிரில்லு போடுவாங்கள்ல அந்த கம்பி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க, அது வந்து எடுத்து இவங்க தொப்பையில் சிக்கிட்டீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி 6 packs கொடுக்கும், ஒரு செகண்டில் கொடுக்கும். நீங்கள் ஜிம்முக்கு போகணுதோ இல்லை நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த டயட் வாட்டர் குடிச்சு டயட்டில் இருக்கிறதோ எக்ஸசைஸ் யோகா இதை எதுவுமே தேவையில்லைங்க, இதை மட்டும் வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒரே செகண்டில் உங்களுக்கு 6 packs. ஆளே பார்க்க ஒரு மாதிரி நோஞ்சா நடதாங்க. ஓகே, அதாவது இந்த இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லு. அதாவது இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல மேக்கப் போடுவீங்க, அப்போ வந்து லிப்ஸ்டிக் போடுவீங்களே, லிப்ஸ்டிக் போடும்போது அப்படியே கிராஸ் ஆகி போகும். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அழகாக அந்த உதட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துடும். அதுக்காக தான் இந்த இன்வென்ஷன். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாரியா, இது ரொம்ப ஓவரான, இது ஓவரின் உச்சக்கட்டம். அதாவது ஹைட்ரோஸ் இருக்குல்ல அது போகிறதுக்கு ஒரு வடிகட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. இதை இன்வென்ஷன் பண்ண இதை கண்டுபிடிச்சவரை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, ஒரு வடிகட்டிய இன்டெலிஜென்ஸா இல்லை வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆள் அந்த ட்ராப் விடுறவர் வேறு பார்க்கறதுக்கு ஹாரி பாட்டர் மாதிரி இருந்துட்டு கண்ணாடிக்குள்ளே கொண்டு போய் இந்த வடிகட்டியை வச்சுருக்கிறாரு. ஸோ ஒன்று வச்சா பரவாயில்ல, 2 glassல ரெண்டுத்தையும் கொண்டு போய் வச்சுருக்கிறாரு. இதை வந்து நான் அந்த இன்வென்டரை பற்றி சொல்கிறதா இல்லை இங்கே யூஸ் பண்ணுறவரை பற்றி சொல்கிறதா என்னன்னே தெரில, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸ் எல்லாம் வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.